ஆடி மூன்றாவது வெள்ளியை முன்னிட்டு கோவை பெரியகடை வீதியில் உள்ள மாகாளியம்மன் கோயிலில் 2000 கிலோ பழ அலங்காரத்திலும் அர்த்தநாதீஸ்வரர் கோலத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். வளையல், குங்குமம், தாலி, கயிறு பெண்களுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி மோட்சதீப நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மோட்சதீபம் ஏற்றினர். ஆனந்தம். இன்றைய தினம் ஆடி வெள்ளிக்கிழமை, மூணாவது வெள்ளிக்கிழமை முன்னிட்டு கோவை மாகாளியம்மனுக்கு 2000 கிலோவில் பல அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பான முறையிலே அம்பாள் அர்த்தநாதீஸ்வர அலங்காரம் செய்யப்பட்டு உள்ளது. இந்த பூஜையின் வாயிலாக கேரளாவில் இயற்கை சீற்றத்தினால் மரணமடைந்த அவங்களுக்காக, அவங்க குடும்பத்துக்காக மரணமடைந்த அவங்களுக்காக இன்றைய தினம் மாகாளியம் கோவில் முன்பு மோட்ச தீபம் ஏற்றி சாந்தி நமஸ்காரம் செய்யப்பட்டது. ஓம் சக்தி, குருவடி சரணம், திருவடி சரணம். நம்முடைய மாகாளியம்மன் கோயிலில் பெரியகடை வீதியில் அமைந்திருக்கின்ற சக்தி வாய்ந்த மாகாளியம்மன் கோயிலில் இன்றைய தினம் ஆடி வெள்ளிக்கிழமை கனி அலங்கார பூஜை மிக சிறப்பான முறையில் செய்திருக்கிறாங்க. இயற்கை வளங்கள் செழிக்க வேண்டியும், இயற்கை சீற்றம் ஏற்படாமல் இருக்க வேண்டியும் இந்த மாகாளியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடந்துகிட்ருக்கு. இன்றைய தினம் இந்த மாகாளியம்மன் கோயிலில் கேரளாவில் வயநாடுங்கிற ஊரில் ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தால் நடந்த அந்த கொடுமையான சம்பவத்தில் உயிரிழந்த அனைத்து ஆத்மாக்களும் சாந்தி அடைய வேண்டி இங்கு மாகாளியம்மன் கோயில் திருக்கோவில் சார்பாக சுவாமிகள் சிவசேரு கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள் அவர்கள் மோட்ச தீபம் ஏற்றி மிக அருமையான முறையில் இந்த ஆன்மீக நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொரு மனக்குறையும் நீங்க வேண்டும். குருவடி சரணம், திருவடி சரணம்.